ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துற கதையை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் ஆதியாகமம் 43 அதிகாரம் வரைக்கும் இருக்கு. நம்ம போன பைபிள் ஸ்டோரியில பஞ்சத்துல இருந்து தப்பிக்க யாக்கோபன் குமாரர் எகிப்துல தானியம் வாங்கறதுக்காக போனதையும், அங்க யோசேப்பு சிமியோனை கட்டி வைத்து பென்யமின் வந்தா மட்டும்தான் சிமியோனை விடுறதாகவும் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனா யாக்கோபு பென்யமினை விடுறதா இல்ல. தேசத்துல பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. எகிப்துல இருந்து அவங்க எடுத்துட்டு வந்த தானியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாக்கோபு அவரோட குமாரரை பார்த்து, நீங்க திரும்ப போய் இன்னும் கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு யூதா, பென்யமின் வரலன்னா நீங்க என்னோட முகத்தை காண்பதில்லை அப்படின்னு அந்த மனுஷன் எங்களுக்கு சொல்லி இருக்காரு. நீங்க பென்யமின் எங்க கூட அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க அங்க போய் தானியம் வாங்கிட்டு வருவோம், இல்லன்னா எங்களால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யூதா திரும்பவும் யாக்கோபை பார்த்து, பென்யமீனுக்காக நான் உங்ககிட்ட உத்தரவாதம் கொடுக்கிறேன், நான் அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தலன்னா அந்த குற்றம் என் மேல இருப்பதாக, கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யாக்கோபு, சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த தேசத்துல இருக்கிற உச்சிதமான வஸ்துக்கள்ல கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை பூளமும் தெரப்பிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்க சாக்குகள்ல போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையா கொண்டு போங்க. பணத்தை ரெட்டிப்பா உங்க கைகள்ல கொண்டு போங்க. சாக்குகள் வாயில இருந்த பணத்தையும் கொண்டு போங்க. அது ஒருவேளை தெரியாம வந்திருக்கும். பென்யமினை உங்க கூட கூட்டிட்டு போங்க. அந்த மனிதன் அங்கிருக்கிற சிமியோனையும் பென்யமினையும் உங்க கூட அனுப்பி விடுறதுக்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் பண்ணுவார், நானும் பிள்ளையற்றவனை போல இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்போட சமூகத்துல போய் நிற்கிறாங்க. பென்யமீன் அவங்களோட வந்திருக்கிறத யோசேப்பு பார்த்து தன் வீட்டு விசாரணைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, மத்தியானத்துல நான் இவங்க கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். அந்த விசாரணைக்காரன் அவங்களை யோசேப்போட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உடனே அவங்க பயந்து, ஒருவேளை அந்த சாக்குல இருந்த பணத்தினால நம்மள சிறையாக்கி இங்க வைக்க போறாங்கன்னு யோசிச்சு அந்த விசாரணைக்காரன் கிட்ட, அந்த பணம் எப்படி எங்க சாக்குல வந்துச்சுன்னு தெரியல, அதை நாங்க திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த விசாரணைக்காரன், நீங்க பயப்படாதீங்க, உங்கள் தேவன் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார், நீங்க கொடுத்த பணம் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சிமியோனை வெளியே கொண்டு வந்து அவங்க கிட்ட விடுறான். அந்த விசாரணைக்காரன் அவங்கள யோசிப்போட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்து அவங்களோட கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். யோசேப்பு வீட்டுக்கு வந்தப்போ அங்க கொண்டு வந்த காணிக்கைகளை யோசேப்பு கிட்ட கொடுத்து தரை மட்டும் குனிஞ்சு அவனை வணங்கினாங்க. யோசேப்பு அவங்களோட சுக செய்தி எல்லாம் விசாரிச்சு அவனோட தகப்பன் யாக்கோபு பத்தியும் விசாரிக்கிறான். யோசேப்பு அதுக்கப்புறம் பென்யமீனை பார்த்தப்போ அவனோட உள்ளம் தன்னோட சகோதரனுக்காக பொங்கினதால அவன் அழுறதுக்கு இடம் தேடி ஃபாஸ்டா அறைக்குள்ள போய் அங்க அழுறான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக்கிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க, அப்படி செய்யறது அவங்களுக்கு அறிவுறுப்பா இருக்கும். அதனால அவனுக்கு தனிப்படவும் அவங்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தாங்க. மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவங்கள உட்கார வச்சாங்க. அதுக்காக அவங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. யோசேப்பு அவனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை பங்கிட்டு அனுப்பினான். அவங்க எல்லாரோட பங்குகளை விட பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது. அவங்க சாப்பிட்டு அவனோட சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு விசாரணைக்காரனை பார்த்து, நீ இந்த மனிதரோட சாக்குகள்ல நிறைய தானியங்களை நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயில போட்டு இளையவனோட சாக்கின் வாயில என்னோட வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு அப்படின்னு கட்டளை கொடுக்கறான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அடுத்த நாள் காலையில அவங்க கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே யோசேப்பு அவனுடைய விசாரணைக்காரனை பார்த்து, நீ போய் அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள பிடித்து, நீங்க நன்மைக்கு தீமை செய்தது என்ன, நீங்க திருடினது என்னோட எஜமான் பானம் பண்ணிக்கிற பாத்திரம் அல்லவா, அது காணாம போனது ஞான திருஷ்டியால அவருக்கு தெரியாதா, நீங்க செஞ்சது தப்பான காரியம் அப்படின்னு அவங்களோட சொல்ல சொன்னான். அந்த விசாரணைக்காரனும் அப்படியே செஞ்சான். அதுக்கு அவங்க விசாரணைக்காரனை பார்த்து, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இந்த மாதிரி காரியம் நாங்க பண்றது கிடையாது, ஒருவேளை அது எங்க யாருக்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அவனை நீங்க கொலை பண்ணிருங்க, நாங்களும் உங்களுக்கு அடிமையாவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன், நீங்க சொன்னபடியே ஆகட்டும், அது யார்கிட்ட இருக்கோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாவான், மத்தவங்க சமாதானத்தோட கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க ஃபாஸ்டா தன் தன் சாக்க தரையில இறக்கி திறந்து வைத்தாங்க.
அந்த சாக்குகளை அவங்க பரிசோதனை பண்ணினப்போ அந்த பாத்திரம் பென்யமீனோட சாக்குல இருந்துச்சு. அப்போ அவன் சகோதரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கழுதைகள் மேல தானியத்தை ஏற்றி பட்டணத்துக்குள்ளாடி திரும்ப போனாங்க. யூதாவும் அவன் சகோதரனும் யோசேப்பின் வீட்டுக்கு போய் அவனுக்கு முன்பாக தரையில விழுந்தாங்க. யோசேப்பு அவங்கள பார்த்து, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஞான திருஷ்டினால எல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப யூதா யோசேப்ப பார்த்து, நாங்க தப்பு பண்ணலன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, இனிமேல் நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யோசேப்பு, அந்த மாதிரி காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக, யார்கிட்ட பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையா இருப்பான், நீங்க சமாதானத்தோட உங்க தகப்பன் கிட்ட போங்கன்னு சொல்றான். அப்ப யூதா யோசேப்ப பார்த்து, ஒருவேளை நாங்க பென்யமீனை திரும்ப எங்களோட தகப்பன் கிட்ட கூட்டிட்டு போகலன்னா அவன் வரலன்னு கேட்ட மாத்திரத்திலேயே எங்களோட தகப்பன் இறந்து போவார், ஏன்னா அவரோட ஜீவன் இவனோட ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்காக நான் என்னோட தகப்பன் கிட்ட உத்தரவாதம் பண்ணியிருக்கேன், அதனால தயவு செஞ்சு இவனை விடுங்க, அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இளையவனை எப்படி இங்க விட்டுட்டு போக முடியும், போனா எங்களோட தகப்பனுக்கு ஏற்படுகிற தீமைய எங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கெஞ்சுறான். அப்ப யோசேப்பு அவனை அடக்கி கொள்ள முடியாம அங்க இருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்றான். யோசேப்பு அவனுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துறப்போ எகிப்துல இருந்த யாரும் அவன் பக்கத்துல இல்ல, அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டாங்க, பார்வோனன் வீட்டாரும் கேட்டாங்க. அவன் தன்னோட சகோதரர் பார்த்து, நான் தான் யோசேப்புன்னு சொல்றான். அவனோட சகோதரர்கள் கலக்கம் முற்றிருந்ததால அவனுக்கு பதில் சொல்லாம திகைத்து நின்னாங்க. அப்ப யோசேப்பு அவங்கள பார்த்து, என்கிட்ட வாங்கன்னு சொன்னான். அவங்க கிட்ட போனாங்க. அப்போ அவன், நீங்க எகிப்தியருக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான், எனக்கு அப்படி பண்ணதால நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், உங்க எல்லாரையும் உயிரோட காப்பதற்காக தேவன் முன்னாடியே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கார், அதனால நீங்க அல்ல தேவனே என்னை இங்க அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் முழுசுக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுசுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பஞ்சம் ஆரம்பிச்சு 2 வருஷம்தான் ஆயிருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் நீடிக்கும். நீங்க சீக்கிரமா என் தகப்பன் கிட்ட போய், தேவன் என்ன எகிப்து தேசம் முழுசுக்கும் அதிபதியாக வைத்தார், என்கிட்ட சீக்கிரமா வாங்க, நீங்க எல்லாரும் என் கூட கோசியன் நாட்டுல வாசம் பண்ணி என் பக்கத்திலேயே இருக்கலாம், உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றான். யோசேப்பு அவனோட தம்பி பென்யமீன் கழுத்தை கட்டி அழுதான், பென்யமீனும் அழுதான். அதுக்கப்புறம் அவனோட சகோதரர் எல்லாருக்கும் முத்தம் செய்து அவங்கள கட்டி கொண்டு அழுதான். இந்த செய்தி பார்வோனுக்கு தெரிஞ்சப்போ அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். பார்வோன் அவங்க எல்லாரும் திரும்ப வர்றதுக்கு வண்டிகளை கொடுத்து அவங்களை சீக்கிரமா எகிப்து தேசத்துக்கு வர சொல்றார். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவங்களுக்கு வண்டிகளையும் கூட வழிக்கு ஆகாரத்தையும் அவங்கள ஒவ்வொருத்தனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகள் மேல எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகள் மேல தன் தகப்பனுக்காக தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். அவங்க புறப்பட்டு போய் கானான் தேசத்துல சேர்ந்து நடந்ததெல்லாம் யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. யோசேப்பு இன்னும் உயிரோட இருக்கான்னு யாக்கோபு கேட்டதும் அவரோட ஆவி உயிர்த்தது. அப்போ அவர், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையறதுக்கு முன்னாடி அவனை போய் பாப்பேன்னு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.